மைசூர் தொகுதி என்பதனாலே விருதுநகர் பாராளுமன்றத்திலும் பணியாற்றினேன். தற்போது நான் சார்ந்திருப்பது தேனி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம், மதுரை பாராளுமன்றம் இருக்கின்ற காரணத்தில் இந்த மூன்று பாராளுமன்றத்திலும் கவனம் செலுத்துகிறோம். அந்தந்த தலைமைக்கழக நிர்வாகிகள் அங்கங்கே கவனம் செலுத்துவார்கள். தேர்தல் பிரச்சார காலங்களிலே அங்கங்கே தேவைப்படுகிற இடங்களுக்கு நாங்கள் செல்வோம். மதுரை பாராளுமன்றம் தான், மதுரை பாராளுமன்றம், தேனி பாராளுமன்றம், விருதுநகர் மூன்று பாராளுமன்றத்திலும் முழு கவனம் செலுத்தி மூன்று பாராளுமன்றத்திலே இரண்டு வேட்பாளர்கள் கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் விவிஆர் ராசத்தியன், ரவீந்திரநாத் குமார் அவர்கள். விருதுநகர் பாராளுமன்றம் கூட்டணி கட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய வெற்றிக்கும் பாடுபட்டு மூன்று பாராளுமன்றத்துடைய வெற்றி கணி சமர்ப்பிக்கின்ற பொறுப்பு எங்கள் மூன்று பேரிடத்திலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சார், முன்னாள் அமைச்சர் ராஜகண்டபுரம் வெளியேறி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. தேர்தல் காலங்களிலே எதிர்பார்ப்பதும் அந்த எதிர்பார்ப்பு சில நேரங்களில் பூர்த்தி ஆகாத போதும் இது போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்வது என்பது தேர்தல் காலங்களில் வாடிக்கையான ஒன்று. அது அண்ணன் அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருந்தது. அந்த சில கூட்டணிகள் எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் தலைமைக்கு இருக்கிறது. ஆகவே அந்த காரணங்கள் எல்லாம் அவருக்கும் தெரியும். இருந்தபோதும் கூட தேர்தல் காலங்களில் இருக்கக்கூடிய பரபரப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் அவர் எப்போதுமே மக்கள் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு, அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட செல்வாக்கை இது போன்ற தேர்தல் காலங்களிலே அவர் இங்கேயும் அங்கேயும் அலைக்கழிப்பதை நாம் பார்த்துருக்கின்றோம். அது இது ஒன்றும் புதிதல்ல. அது நம்முடைய அண்ணன் அவர்கள் எப்போதும் திரும்பவும் தாய்க்களத்துக்கு அவர் வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருக்கு பாராளுமன்ற தொகுதி மதுரை பாராளுமன்ற தொகுதி கொடுக்காததுனால தான் அந்த சலசலப்பை ஏற்பட்டது. அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் இந்த மொத்த லிஸ்ட்டுமே அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆகி கடைசியில் அறிவிப்பு இல்லை. அதை வந்து ஆன்லைனில் வெளியிட்ட காரணமாக ஆன்லைனில் இல்லை, நேரடியாக தான் வெளியிட்டாங்க. ஏதாவது கற்பனையான செய்தியாக நீங்கள் சொல்ல வேண்டாம். எல்லாரும் மதுரைக்கு வந்து நிறைய பேர் தகுதி உள்ளவங்கள் கேட்டார்கள். அதில் இன்றைக்கு விவிஆர் ராசத்தியன் அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் தகுதியான வேட்பாளர், மக்கள் பணியில் அனுபவம் பெற்றவர், அது ஏறத்தாழ ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவனுடைய தகப்பனர் மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். அந்த அனுபவங்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் களத்தில் நமக்கு கை கொடுக்கும். அதே போல் வந்து கேட்டவர்கள் எல்லோருடைய பெயர்களையும் பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டார்கள். களத்திற்கு எது சாதகமாக இருக்குமோ அதை இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார்கள். அறிவித்த தலைமை யாரை அறிவித்தாலும் வெற்றி பெற செய்ய வேண்டியது ஒவ்வொருடைய தொண்டனுடைய கடமை. அந்த அடிப்படையிலே பணியாற்றி வருகின்ற சாமானியர் எங்கள் கழக புரட்சி அம்மா பேரில் சதன் பிரபாகர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சிருக்கிறார், அவர் ஒரு சாமானியர். அதே போல் நாகராஜன் மானாமதுரையில் அறிவிச்சிருக்கிறார், அவர் ஒரு சாமானியர். பெரிய குளத்தில் முருகன் ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாங்க, அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சாமானிய தொண்டர். இப்படி பல்வேறு சாமானியர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜாம்பவான்கள் குடும்பத்திலிருந்து வருவார்கள், சாமானிய குடும்பத்திலிருந்து வருவார்கள், சாதனையாளர் குடும்பத்திலிருந்து வருவார்கள், எல்லோருமே வருவார்கள். அப்படி அல்ல. இப்போது நீங்க ரவீந்திரநாத் குமார் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17-18 ஆண்டு காலமா களத்துல செயலாற்றி பல கழக வேட்பாளர்களுக்கு வெற்றி பெறுவதற்கு அவர் பணியாற்றி இருக்கிற அனுபவமும் இருக்கிறது அவருக்கு. அதே போல் விவிஆர் ராசத்தியன் அவர்கள் மத்திய தொகுதி இடைத்தேர்தலிலிருந்து அவர் தேர்தல் பணியாற்றுவதை நாங்களே நன்றாக அறிவோம். ஒவ்வொரு தேர்தலிலுமே அவர் தேர்தல் களத்தில் இருந்து கழகத்தினுடைய வெற்றிக்காக, வேட்பாளர்கள் வெற்றிக்காக பணியாற்றியிருக்கிறார். அவர்களெல்லாம் அம்மா அவர்கள் இருக்கிற போதே, இப்போ ஜெயவர்தன் இருக்கிறாரு, ஜெயக்குமார் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் ஜெயக்குமாருடைய அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டவர். விவிஆர் ராசத்தியன் அம்மா அவர்களால் தகவல் தொழில்நுட்ப பிரிவினுடைய இணைச்சல் அறிமுகப்படுத்தப்பட்டவர். ரவீந்திரநாத் குமார் அம்மா அவர்களால் கழகவுடைய மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசுடைய செயலராக அம்மா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டார். ஸோ இவ அம்மா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு களத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தேர்தல் அறிக்கை மாண்பு முதலமைச்சரும் துணை அமைச்சரும் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கின்றார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை முன்னிறுத்தி புரட்சி தலைவி அம்மாவுடைய சரித்திர சாதனைகளை முன்னிறுத்தி எங்கள் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் தீவிர பிரச்சாரத்தில் மேற்கொள்வார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் இந்நாள் போவார், தலைமைக்கழக நிர்வாகிகள், ஸ்டார் பேச்சாளர்கள் அனைவருமே களத்தில் இருக்கிறார்கள். அதே போல் மாண்பு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மாண்பு பாரத பிரதமர் அவர்கள்,
எல்லோருமே பிரச்சாரத்திற்கு மிக விரைவில் தலைமை கழகத்தின் சார்பில் அதுக்கான அறிவிப்புகளை வெளியிடுவார். கடந்த முறை போட்டிகள் நிறைய பேர் இந்த முறை வாய்ப்பு கொடுக்கல, அவங்க செயல்பாடு சரியில்லாதனால வாய்ப்பு கொடுக்கலையா? அப்படி இல்லை, இது வந்து அதாவது சூழ்நிலை அடிப்படையாக வைத்து, ஏனென்றால் கடந்த முறை நாம் 39+1 40 தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டிட்டோம். இப்போது நாம் வந்து பாதிக்கு மேலே கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து செயல்படுத்தக்கூடிய களத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் 40 நம் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த இலக்கை நோக்கி செயல்படுகிற போது 20 தொகுதிகளில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட முடிகிறது. ஆகவே தான் இன்றைக்கு பலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறதால கடந்த முறை அவர்கள் சிறப்பாக, எல்லா நாடாளுமன்ற உறுப்பினருமே சிறப்பாக செயல்பட்டார், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து அதிமுக வேட்பாளர்களை சமாளிக்கிறதுக்கான பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளர்களை தேர்வு பண்ணி அங்கங்கே நிற்பாட்டிட்டு இருக்கிறாங்க. இது இரட்டலை வாக்குகளை பிரிக்கும் பட்சத்தில் திமுகவுக்கு பிரகாசமாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்படுது. இப்போ அவங்க வந்து வெற்றி பெறணும்னு நோக்கத்தோட, மக்கள் பணியாற்றும் நோக்கத்தோட, மக்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றும் நோக்கத்தோடு வரல அப்படின்றது உங்களுடைய கேள்வியிலிருந்தே தெரியுது. ஆகவே அவர்கள் வாக்குகளை பிரிப்பதற்காக வருகிறவர்களை வாக்காளர்கள் ஆதரிக்க மாட்டார்கள். யாருனால் இப்போ பாரத பிரதமரை அடையாளம் காட்டோம். கடந்த முறை புரட்சித் தலைவர் இதயதேவ் அம்மாவர்களை பாரத பிரதமராக முன்னிறுத்தி வாக்குகளை சேகரித்தோம். 40-40 நாம் வந்து களத்தில் நின்றோம். அதிலே நமக்கு 39-37 வெற்றி பெற்றோம். இரட்டையில சின்னத்திலே வெற்றி பெற்று புரட்சித்தலைவர் அம்மாவர்கள் ஒரு தமிழ் பிரதமர் வர வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவிட்டார்கள். இந்த முறை வலிவான, பாதுகாப்பான, ஒரு எழுச்சி மிகு, ஒரு சாமானிய பாரத பிரதமராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்தி அவர்களை அடையாளம் காட்டி இந்திய தேசமே அவருக்கு பின்னால் இருக்கிறது. ஆகவே நம்முடைய தமிழகத்திலிருந்து பெருவாரியான ஆதரவுகளை பெற்றுத்தருகிற அந்த வாக்குகளை சேகரிக்கிற அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். கடந்த முறை புரட்சித்தலைவர் அம்மா அவர்களை பாரத பிரதமராக முன்னிறுத்தினோம். இந்த முறை மாண்புமிகு நரேந்திர மோடி பாரத பிரதமர் அவர்களை ஒரு பாதுகாப்பான, வலிமையான பாரத பிரதமராக முன்னிறுத்தி களத்திலும். இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட 3 பாராளுமன்ற தொகுதிகளிலும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவதற்கான அந்த களப்பணியில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். ஊடக நண்பரான உங்கள் ஒத்துழைப்பும், நீங்கள் நியாயத்தை தர்மத்தை மக்களிடத்தை எடுத்து சென்று, உண்மையை மக்களிடத்தை எடுத்து சென்று, ஏனென்றால் திருவிழா காலங்கள் என்கிற போது தேர்தல் காலங்களிலும் திருவிழா காலங்களிலும் பல்வேறு பொய் முகங்களை கொண்டு பல்வேறு புரளிகள், பல்வேறு உண்மையற்ற செய்திகள் இவையெல்லாம் வந்து வெளியிடப்படும். அதெல்லாம் நீங்கள் கலந்து ஆய்வு செய்து உண்மை செய்திகளை வெளியிட்டு உழைப்பவர்களுக்கு, மக்கள் பணியாற்றுபவர்களுக்கு, மக்கள் ஆதரவுப்பவர்களுக்கு என்றைக்கும் நீங்கள் ஆதரவாக நிற்க வேண்டும் என்று கேட்டு, குறிப்பாக மதுரை ஊடக நண்பர்கள் எப்போதுமே நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், சத்தியத்தின் பக்கம் இருப்பவர்கள். அதனால்தான் மாண்பு முதலமைச்சருடைய தனி கருணை பெற்றவர்கள் நீங்கள். ஆகவே அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். வெற்றியோடு உங்களை சந்திக்கிறேன்.